உசிலம்பட்டியில் விஜய் ரசிகர் மன்றத்தினர் கடைக்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நடைபெற்ற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் சார்பில் அவரது மன்றத்தினர் தேர்தலில் நின்று குறிப்பிடத்தக்க இடங்களை பிடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் தற்போது நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் நடிகர் விஜயின் அனுமதியுடன் விஜயின் மக்கள் இயக்கம் போட்டியிடவுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதியாகப் போகின்ற நினைப்போ என்னவோ, அரசியல் கட்சியினருக்கே உரித்தான அராஜகத்தையும் மக்கள் மன்றத்தினருக்கு மனதில் விதைத்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாக பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை போன்ற பொருட்கள் விற்கப்படுவதாக கூறி விஜய் மக்கள் இயக்க உசிலை நகர தலைவர் சோலைமுத்து தலைமையில் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தேவர் சிலை முன்பாக கூடியவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாமல் அருகில் இருந்த ஒரு பெட்டி கடைக்குள் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் நுழைந்து படிக்கும் சிறுவர்களுக்கு இக்கடையில் குட்கா புகையிலை விற்கப்படுவதாக கூறி கடையை முற்றுகையிட்டு ரகளையில் ஈடுபட்டனர். பின் கடைக்குள் புகுந்து புகையிலையை தேட ஆரம்பித்தனர். அப்போது தேவர் சிலை முன்பு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இவர்களை கண்டு கேட்டபோது அங்கிருந்த ஒரு இளைஞரை காட்டி இவர் சுகாதார ஆய்வாளர் என்றனர். இதை நம்பாத காவல் அதிகாரி, நீங்கள் கடைக்குள் சென்று சோதனையிட அனுமதி இல்லை, காவல் நிலையத்தில் புகார் அளித்து போலீசாருடன் வாருங்கள் என்றார். ஆனால் அதை கேட்காமல் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின் காரில் ஏறி கிளம்பி சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தனிநபர்கள் கடைக்குள் புகுந்து சோதனையிட அதிகாரம் இல்லாத போது விஜய் மக்கள் மன்றத்தினரின் அராஜக செயல் அங்கிருந்த கடைக்காரர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.